தி உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இந்த படம் ஒரு பக்காவான 18+ திரைப்படம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த படத்தில் அதிகமான கெட்ட வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் எக்கச்சக்கமான 18+ சீன்ஸ் இருக்குது, சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. அதுக்காக இந்த படத்தினுடைய கதைக்களம் நல்லா இருக்காது அப்படின்னு இல்லை, படம் வேற லெவலாக இருக்கும், அற்புதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ வேற யாரும் இல்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா பிச்சு உதறக்கூடிய லியானோ டிகாப்ரியோ தான் ஹீரோ. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மக்களை ஏமாந்து விற்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்படி வால் ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு ஹீரோ. ஒருத்தர் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சா எவ்வளோ வேகமாக பணக்காரர் ஆவாங்க அப்படின்றத நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ மிகப்பெரிய பணக்காரர் ஆகிடுவார். அப்புறம் பர்சனலாக மற்றும் லீகலாக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர் எப்படி வெளியே வராரு அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய மீதி கதை. அப்புறம் இது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கோங்க. தி உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திரைப்படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்ளியூம் அவைலபிள் இருக்கு.